ஒரு ஹார்ட் வேல்யூஸ் அண்ட் தேங்க்ஃபுல்லான ஒரு ஹார்ட்டுக்குள்ள உங்களை கொண்டு போகணும்னு முதலாவது விரும்பு. நேற்று ஷர்மியோட நான் பேசிட்டு வரும்போது சொன்னேன், ஷர்மி நைட் ஒரு சிலர் வந்து இப்படி சொல்லுவாங்க பார்த்துருக்கீங்களா, எனக்கு வந்து யாருமே இந்த உலகத்துல இல்லை, யாருமே எனக்கு எதுவும் செஞ்சது இல்லை. இப்படி பேசுறவங்களை நீங்க பார்த்துருப்பீங்க, சில நேரம் நீங்க கூட பேசின காலம் இருக்கலாம். யாருமே எனக்கு இல்லை, யாருமே எனக்கு ஒன்றும் செஞ்சது இல்லை, நல்லது நினைச்சது இல்லை, இந்த மாதிரி பேசுவாங்க. நான் சொல்றேன், அவங்க வந்து யாருமே எனக்கு ஒன்றும் செய்யலை சொல்லலைன்னு இந்த பூமியில இப்ப நான் பேசுற இந்த சத்தத்தை நீங்க கேட்டுக்கொண்டிருந்தாலும் இல்லை, இன்னைக்கு வாழ்ற எந்த வயதுள்ள மனிதனா இருந்தாலும் அவன் அப்படி சொல்றான்னா அவன் பொய் சொல்றான்னு அர்த்தம். நீங்களா இருக்கட்டும் நானா இருக்கட்டும், யாருமே எந்த ஒரு மனிதனும் எங்க வாழ்க்கையில நேரம் இன்வெஸ்ட் பண்ணாம, பணம் இன்வெஸ்ட் பண்ணாம, எண்ணங்களை இன்வெஸ்ட் பண்ணாம நாங்க இந்த இடத்துக்கு வந்திருக்க மாட்டோம். அது லீகல் ஃப்ரேமா இருக்கலாம், ரிலேஷனல் ஃப்ரேமா இருக்கலாம், ரிலிஜியஸ் பீப்புளா இருக்கலாம், ரிலிஜியஸ் இல்லாத ஏத்திஸ்டா இருக்கலாம். ஏன் உங்க உங்க கடை உங்க நீங்க போனா உங்களுக்கு முடிவெட்டுறவனா இருக்கு, நீங்க முடிவெட்டினா எப்படி இருக்குன்னு நினைச்சு பாருங்க. இல்ல நான் பணம் கொடுக்கறேனே, பணம் கொடுத்தா சரியாயிருமா? உங்களை ஸ்கூல்ல சேர்த்த பிரின்சிபலா இருக்கலாம், உங்களை படிக்க வச்ச டீச்சரா இருக்கலாம், படிச்சு கொடுத்த டீச்சரா இருக்கலாம், உங்க உறவா இருக்கலாம், உங்களுக்கு யாரோ ஒருத்தவங்க ஒரு பின்னு வாங்கி கொடுத்துருக்கலாம், பெண்ணு வாங்கி கொடுத்துருக்கலாம், ஷூ வாங்கி கொடுத்துருக்கலாம், போ வாங்கி கொடுத்துருக்கலாம். உங்க லைஃப்ல வந்து நிச்சயமா மனிதர்கள் உங்க வாழ்க்கையில வந்திருக்காங்க. இவ்வளவு பண்ணிட்டு உங்க கூட வாழ்ற மனைவியா இருக்கலாம், புருஷனா இருக்கலாம், பிள்ளைகளா இருக்கலாம், யாராச்சும் ஒருத்தவங்க வந்து யாருமே என்னை புரிஞ்சு கொள்ள மாட்டாங்க, யாருமே எனக்கு இல்லை அப்படின்னா இப்ப என்ன வந்து அவங்களுக்கு என்ன பிடிக்காட்டி அவங்க கிட்டதான் பிரச்சனை, ஆனா யாருக்குமே என்ன பிடிக்காட்டி என்கிட்டதான் பிரச்சனை. ரெண்டுக்கு வித்தியாசம் தெரியுமா? அந்த மாதிரி நீங்க யாராச்சும் சொன்னீங்கன்னு வைங்களேன், அந்த இடத்துல இருந்து நீங்க சேஞ்ச் ஆகணும். 2024 போக முன்னாடி, ஏன்னா சிலருக்கு அவ்வளவு பணம் செலவழிச்சிருக்கோம், அவ்வளவு நேரம் கொடுத்துருக்கோம். இன்னைக்கும் மார்னிங் சிலரோட எல்லாம் பத்தி பேசும்போதெல்லாம் நன்றி அறிதலே இல்லைங்க, நன்றி அறிதலே இல்லைங்க. ஆனா 2024 வெயிட் பண்றாங்க, ஏதாச்சும் பெருசா காரியங்கள் நடக்கும், புதுசா நடக்கும். நீங்க வந்து அந்த அந்த மாயையில மாட்டுப்பட்டு அந்த வஞ்சகத்துல உங்க ஆட்டை திருப்பி பெஸ்டான பிளெஸிங்ஸ் நீங்க விட்டுறக்கூடாதுன்னு நான் விரும்புறேன். கிராட்டிடியூட் தான் எல்லாத்தையும் அட்ராக்ட் பண்ணுது. நினைச்சு பாருங்க, நான் இவ்வளவு வளர்ந்துருக்கேன்னா பைபிள்ல இருக்க இயேசு தேவ கிருபையிலும் மனுஷ தயவிலும் வளர்ந்தார். நிச்சயமா இந்த பூமியில எனக்கு மனுஷ தயவு இருந்திருக்கு என்ற இடத்துல உங்க மனசை கொண்டு வரணும். நான் தனியா வளர்ந்த ஆள் இல்லை. இந்த பட டயலாக் எல்லாம் கேட்டு நானா செதுக்குனது, நானா வந்தது, அதெல்லாம் சில விஷயங்கள் வந்து ஹெல்த்தி இல்லாம நீங்க பேசுனீங்கனாலே அந்த டயலாக் வேஸ்ட் ஆன விஷயம். எப்படி நீங்களே சமைச்சு சோறு சாப்பிட்டீங்களா? இப்ப வேணா நீங்க தனியா இருக்கும் போது ஒருக்கா சமைச்சிருக்கேன், அப்ப இவ்வளவு நாள் உங்களுக்கு சோறு போட்டது, சாப்பாடு கொடுத்தது, அதெல்லாம் என்னன்னு சொல்லுவீங்க? உங்க தாய் தகவல் பண்ணலாம் பத்தி இல்ல, நான் வீட்டுல வேலைக்காரங்க சம்பளம் கொடுத்து வச்சிருக்கேன், சம்பளம் கொடுத்தா பரவாயில்லையே, விஷம் கலக்காம சாப்பாடு கொடுத்தாங்க, உடம்பு கெடுதே ஆகாம இருக்கு. பாருங்க, வேலை ஸ்தலத்துல போற இடம் வந்த இடம் எல்லாத்துலயும் நன்றி உள்ள இருதயத்தை இன்னைக்கு உங்க கூட இருக்கணும். இந்த டயலாக் இனிமே உங்க வாயில வரக்கூடாது. எனக்கு யாருமே இல்லை இந்த சிந்தை, நான் எங்கேயாச்சும் ஒரு இடத்துல தனியா உட்காந்து யாருமே இல்லை, நான் மட்டும்தான், எல்லாம் போய் அப்படின்னா பிரச்சனை உங்ககிட்ட இருக்கு தம்பி, உங்ககிட்ட இருக்கு தங்கச்சி. எவ்வளவு பேர் எவ்வளவு பண்ணிருக்காங்க உனக்கு? நீங்க யாரோ ஒரு ஆளை சமுதாயத்துல ரோல் மாடலா எடுத்திருக்கீங்க, யாரோ ஒரு ஆள் உங்க லைஃப்ல மென்டரா வச்சிருக்கீங்க, அவங்க நான் தனியா அப்படி வளர்ந்தாங்கன்னு நினைக்கிறீங்களா? எல்லாரோட லைஃப்லையும் யாரோ தெரிஞ்சோ தெரியாமலோ தங்கள் நேரத்தையும் எண்ணத்தையும் பணத்தையும் செலவிட்டு இருக்காங்க. பைபிள் காலேஜ் படிக்கும் போது சிலர் எனக்கு 500 இந்தியன் ரூபீஸ் கட்டியிருக்காங்க தெரிஞ்சோ தெரியாமலோ.
சிலர் வெளிநாட்டுல இருந்து எங்க அம்மா அப்பாவுக்கு இதை மகனுக்கு கொடுங்கன்னு கொடுத்துருப்பாங்க. எங்க சொந்த பந்தங்கள் சிலவங்க செஞ்சுட்டு எங்களுக்கு சொல்லாம இருந்திருப்பாங்க. ரொம்ப தேவையில்ல, ஒருத்தன் கார்ல வாரான், நீ ரோட்ல கிராஸ் பண்ற, இவனை அடிச்சு தூக்கலான்னு மனசு வராம இவனுக்காக நின்னுட்டு போவோம்னு சொல்ல நினைச்சான் பாரு. என்ன 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 புரியுதா? மனசு புரியுதா? எல்லாருக்குள்ளையும் கிறிஸ்துவை ஞானத்தின் ஆரம்பம், கர்த்தருக்கு பயப்படுற ஞானத்தின் ஆரம்பம்னா இன்றைக்கு ஞானத்தின் ஆரம்பம் எல்லாருக்குள்ளும் கிறிஸ்துவை பார்ப்பது. தேங்க்ஃபுல்லா இருந்து இந்த நிவியருக்கு நீங்க ஸ்டெப் இன் பண்ணீங்கன்னா உங்க நிவியர் வந்து ரொம்ப மீனிங்ஃபுல்லா இருக்கும். அது ஒன்னு ஆர்ட் வேல்யூஸ்ல உணர்தா இருக்கையும் அந்த விஷயத்துல மனம் திரும்பணும்னா நம்ம மனம் திரும்பணும். யாருமே சொல்ல முடியாது இந்த உலகத்துல வந்து. அதான் நேற்று ஒருத்தவங்கிட்ட பேசும்போது சொல்றேன், உலகம் கெட்டு போகுது, வீணாகுது, மோசமா போகுதுன்னு சொல்லிட்டு இருக்கீங்க. உலகம் எப்ப நல்லா இருந்திருக்கும்னு நினைக்கிறீங்க? ஏசு மாதிரி இருந்தா நல்லா இருந்திருக்கும். அப்ப ஏசு காலத்துல உலகம் எப்படி இருந்துச்சுன்னு கேட்டேன். எல்லாமே இப்ப இருக்க மாதிரிதான் அப்ப இருந்துச்சு. இப்ப இருந்ததை விட சில விஷயங்கள் அப்ப வந்து கூடுதலா இருந்துச்சு. ஆமா, இப்ப எத்தனை இயேசுக்கள் இருக்காங்கன்னு கேட்டேன். ஆனா இயேசு இருந்த இடம் நல்லா இருந்துச்சு, இயேசுவை சுற்றிலும். இப்ப பாருங்க எத்தனை இயேசுமார்கள் இருக்கும். 2000 வருஷத்துல உலகத்துல இப்ப எத்தனை இயேசுமார்கள் வந்துட்டாங்க. இப்ப உலகம் ரொம்ப நல்லா இருக்கா கெட்டு போயிருக்கா? ரொம்ப நல்லா இருக்கு. இந்த எண்ணத்தோட 2024க்குள்ள வாங்க. பிள்ளை கிட்ட போயிட்டு ரொம்ப மோசமான உலகம், எல்லாத்தையும் இது வந்து பயங்கரமா போகுது. நோ 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 நோ, எப்பொழுதுமே வந்து பயமும் அழிவும் தான், பொய்களும் தான் புயல் போல தெரியும் கண்ணுக்கு முன்னாடி. ஆனா உண்மை மெதுவாய் பேசும்படி நன்மையான விஷயங்கள் எல்லாம் ஹெவியா இருக்கும், ஆனா கண்ணுக்கு சீக்கிரம் தெரியாது, ஆனா அதுதான் எஃபெக்டிவா இருக்கும். அந்த மாதிரி ஒரு நல்ல எண்ணம் இருக்கணும். இந்த முதலாவது புரிஞ்சிச்சா உங்களுக்கு? இதெல்லாம் இல்லாம பகையும் கசப்பையும் வச்சுக்கிட்டு புது வருஷத்துல போயிட்டு அடுத்த வருஷத்துல காலடி வைக்க போறாங்க. என்ன அந்த வருஷம் எப்படி இருக்கும்,